Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்சர்சைஸ் 1.1 ஃபுல்லா பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா which one of the following are sets அப்படினு சொல்லிருக்காங்க. செட் இதுல எது எதெல்லாம் கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் அப் டு 100 வரைக்கும். பிரைம் நம்பர்ஸ்னா அது 1ல மட்டும் தான் போகும். சோ அந்த 100 குள்ள இருக்கிற நம்பர் எல்லாமே எழுதி இருக்கேன். இது வந்து கவுண்டபிள் நம்மளால. சரிங்களா? இதுதான் கரெக்ட்டா அப்படி நம்ம வெல் டிஃபைன்டா சொல்ல கூடியது. சோ this is a set அப்படினு சொல்லி நம்ம சொல்றோம். சரிங்களா? அடுத்து செகண்ட் क्वेश्चन வந்து கலெக்ஷன் ஆஃப் ரிச் பீப்பிள் இன் இந்தியா. இப்போ ரிச் பீப்பிள் ஹஸ் நோ டெஃபினிஷன். அதாவது இவங்க தான் ரிச் பீப்பிள் அப்படி நம்ம வந்து இந்தியால வந்து கரெக்ட்டா வந்து நம்ம சொல்ல முடியாது. சோ இட்ஸ் நாட் எ செட். ஓகேங்களா? அடுத்து கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரிவர்ஸ் இன் இந்தியா. நம்ம செட் வந்து என்ன வேணா டினோட் பண்ணலாம். ஏ பி சி டி ஆன கேபிடல் லெட்டர்ல டினோட் பண்ணனும். காவேரி, சிந்து, கங்கா. சரிங்களா? இப்போ இந்த ரிவர்லாம் வந்து எல்லாராலயுமே கரெக்ட்டா சொல்ல கூடியது இதுதான் அப்படின்றது. சோ this is a set. அதுக்கு அடுத்து फोर्थ இந்த கலெக்ஷன் ஆஃப் குட் ஹாக்கி பிளேயர்ஸ். அதே மாதிரி இப்போ இவன் எனக்கு குட் ஸ்டூடண்டா தெரியலாம், மத்தவங்க பார்வைக்கு குட் ஸ்டூடண்டா தெரியாது. சோ அமே குட் ஹாக்கி பிளேயர்ஸ் னு சொல்லி நம்ம வந்து சொல்ல முடியாது. கரெக்ட்டா வந்து வெல் டிஃபைன்டா சொல்ல முடியாது கலெக்ட் பண்ணி. சோ this is not a set. ஓகேங்களா? செகண்ட் क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்கன்னா தி லிஸ்ட் தி செட் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுத சொல்லிருக்காங்க. ரோஸ்டர் ஃபார்ம்னாலே என்னது? எலிமெண்ட்ஸ் தனித்தனியா எழுதணும். சரிங்களா? இந்தியா அப்படி இருக்குன்னா ஏ நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். அதுல வந்த லெட்டர் டபுள் டைம் வந்திருந்தா நம்ம ஒரு தடவை எழுதணும். ஐ என் டி ஏ. ஐ வந்து ரெண்டு வாட்டி வந்திருக்கனால ஒரு வாட்டி போட்டா போதும். சரிங்களா? இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி அடுத்தது பேரலோகிராம். நான் அடுத்தது பி ன்னு எடுத்துக்கிறேன். P A R L E O G M. சரிங்களா? இப்போ 3 டைம்ஸ் L வந்திருக்கானா, நான் ஒரு தடவை தான் போட்டுருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி A பாத்தீங்கன்னா 1 2 3 டைம்ஸ் வந்திருக்கும், ஒரு தடவை போட்டா போதும் அந்த லெட்டர். அவ்வளவுதான். சரிங்களா? அதே தான் அடுத்ததும் மிசிபி. மிசிபிக்கு ஆன்சர் என்ன வரணும்? M I S P. அவ்வளவுதான். 4th க்கு பாத்தீங்கன்னா செட் ஆஃப் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை D ன்னு வச்சுக்கிறேன். லைன் ஆர்டரா வரனால A B C D நான் வந்து செட்டுக்கு டினோட் பண்றேன். ஓகேங்களா? இல்ல நீங்க A வே கூட டினோட் பண்ணலாம். இப்போ இதுல வந்து சி செட் இ பாருங்க. இ வந்திருக்கு, ஹெச் டபுள் டைம்ஸ் இ வந்ததுனால ஒரு தடவை தான் போட்டிருக்கோம். சோ சிங்கிள் டைம் மட்டும் தான் அந்த லெட்டர்ஸ், அதுல இருக்கிற எல்லா லெட்டர்ஸுமே வந்து கமாஸ் போட்டு எழுதணும். ஓகேங்களா? அடுத்த 3rd क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்சிடர் த ஃபாலோயிங் செட்ஸ். ஏ இஸ் ஈக்குவல் டு 0358, பீன்ற செட்டுக்குள்ள 2 4 6 8 10 இருக்கு, சீன்ற செட்டுக்குள்ள 12 14 18 20. சரிங்களா? சோ இதுல என்ன சொல்றாங்கன்னா வெதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, 18 பிலாங்ஸ் டு சி. அப்ப சீன்ற செட்டுக்குள்ள 18 இருக்கா? இருக்கு. சரிங்களா? சோ ஆன்சர் வந்து இதுக்கு என்ன வரும்? ட்ரூ. ஓகேவா? அடுத்து 6 டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ. ஏன்ற செட்டுக்குள்ள 6 இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஏன்ற செட்டுக்குள்ள 6 இல்ல தானே? ஆமா. சோ ஆன்சர் வந்து ட்ரூ. அடுத்து 14 டஸ் நாட் பிலாங்ஸ் டு சி. சீன்ற செட்டுக்குள்ள 14 இல்ல அப்படின்னு இருக்காங்க, ஆனா 14 இருக்கு. சோ ஆப்ஷன் வந்து என்ன வரும்? ஃபால்ஸ். அதுக்கடுத்து 10 பிலாங்ஸ் டு பி. பின்ற செட்டுக்குள்ள 10 இருக்கா? இருக்கு. சோ ஆன்சர் வந்து ட்ரூ. அடுத்து 5 பிலாங்ஸ் டு பி. 5 இருக்கா பின்ற செட்டுக்குள்ள? ஆனா இல்ல, ஆனா இங்க இருக்குன்னு போட்டிருக்காங்க. சோ ஆன்சர் வந்து ஃபால்ஸ். அடுத்து 6th க்வெஸ்சன், 0 பிலாங்ஸ் டு பி. 0ன்ற எலிமெண்ட் வந்து பின்ற செட்டுக்குள்ள இருக்கா? இல்ல. சோ ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். ஓகேங்களா? அதுலயே பீன்ற ஆப்ஷன் கொடுத்து ஃபில்லப் கொடுத்துருவாங்க. சேம் கொஸ்டின் தான். 3 பிலாங்ஸ் டு எந்த செட்டுக்குள்ள 3 இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்ற செட்டுக்குள்ள இருக்கு. 14 பிலாங்ஸ் டு 14 எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சீன்ற செட்டுக்குள்ள இருக்கு. சரிங்களா? 18 டேஷ் பி. பில வந்து அப்ப 18ன்றது பீன்ற செட்டுக்குள்ள இருக்கா இல்லையா பாருங்க. இருக்கா இல்லையா பாருங்க. பீன்ற செட்டுக்குள்ள 18 வந்து இல்ல. சோ அப்ப நம்ம எப்படி எழுதணும்? டஸ் நாட் பிலாங்ஸ் டு. சரிங்களா? 4ன்றது பீன்ற எலிமெண்ட்டுக்குள்ள இருக்கா? இருக்கு. சோ பிலாங்ஸ் டு. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அடுத்து 4th க்வெஸ்சன், ரெப்ரசன்ட் தி ஃபாலோயிங் செட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுத சொல்லிருக்காங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 20. ரோஸ்டர் ஃபார்ம்னாலே என்ன? அதுல இருக்க எலிமெண்ட்ஸை எழுதணும், அதுதான். சரியா? சோ ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 20. ஈவன் நம்பர்ஸ்னா 2, 4, 6 டூ டேபிள்ஸ்ல வர்ற எல்லாமே லெஸ் தென் 20னா 20க்கு கீழே. சரிங்களா? சோ அந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். ஓகேவா? அதுக்கடுத்து பி இஸ் ஈக்குவல் டு ஒய் சச் தட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1/2 என் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என்.
The small n வந்து belongs to capital N and the n வந்து less than or equal to 5. Nன்றது என்னது? Natural numbers. Natural numbers எதில இருந்து ஸ்டார்ட் ஆகும் நமக்கு? 1 2 3 4 5 5 included key less than or equal to போட்டுருக்காங்க அதனால 5 உம் வரும் அத தான் இங்க எழுதிட்டேன் capital n இப்ப value substitute பண்ணலாமா நம்ம இந்த இத வெச்சு if n equal to 1 னா எனக்கு y equal to 1 by 2n is equal to 1 by 2 into 1 1 by 2 இப்ப ரெண்டாவதுக்கு அப்ளை பண்ணலாமா n is equal to 2 அப்ளை பண்ணலாமா y equal to 1 by 2 into n க்கு பதிலா என்ன பண்ணனும் 2 that is equal to 1 by 4 அடுத்து n equal to 3 y is equal to 1 by 2 into 3 so that is equal to 1 by 6 n is equal to 4 கொடுக்கிறேன் சரிங்களா அப்ப y is equal to எனக்கு 1 by 2 into 4 that is equal to 1 by 8 சரிங்களா அதுக்கு அடுத்து நான் என்ன கொடுக்க போறேன் n is equal to 5 கொடுக்க இப்ப நான் என்ன பண்ண போறேன் y is equal n is equal to 5 க்கு அப்ளை பண்றேன் அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் y is equal to 1 by 2 n ல so 2 into 5 கொடுக்கும்போது எனக்கு 1 by 10 கிடைக்குது சரிங்களா சோ b ஓட எல்லா எலிமெண்ட்ஸுமே நம்ம வந்து ஆன்சர் இப்படி பிராக்கெட் போட்டு கமாஸ் போட்டு எழுதி முடிக்கணும் எழுதியாச்சு அடுத்து c ன்ற क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா x such that x is a perfect cube 27 less than x less than 216 கீழே இது ஈக்குவல் டு போட்டிருந்தா தான் டேஷ் போட்டிருந்தா தான் இந்த நம்பரும் வரும்னு அர்த்தம் அப்படி இந்த லெஸ் தென் மட்டும் போட்டிருந்தாங்கன்னா இந்த நம்பர் உள்ள கணக்குல வரக்கூடாது பெர்ஃபெக்ட் கியூப் நம்பர்ஸ் தான் இப்ப 3 கியூப்னா என்னது 3 × 3 × 3 27 4 கியூப்னா 4 × 4 × 4 மல்டிபிள் பண்ணா 64 5 கியூப் 5 × 5 × 5 125 6 கியூப் 6 × 6 × 6 × 6 216 சரிங்களா நமக்கு என்ன சொல்லிருக்காங்க இந்த 27 உம் வரக்கூடாது 216 உம் வரக்கூடாது அப்ப நடுவுல இருக்க நம்பர் என்னது 64 உம் 125 மட்டும் தான் சோ அதுதான் நம்மளோட ஆன்சர் சரிங்களா அதுக்கு அடுத்து d என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா d is equal to set of all x such that x belongs to z minus 5 less than x less than or equal to 2 இப்போ சொல்லுங்க 5 வந்து minus 5 வந்து உள்ள அந்த நம்பர் எழுதணுமா எழுத கூடாதா எழுத கூடாது ஏன்னா இங்க less than or equal to சிம்பல் கொடுக்கல ஆனா 2ன்ற நம்பர் வருமா வராதா வரும் ஏன்னா less than or equal to 2 2 is included சரிங்களா சோ அப்ப என்ன ஆன்சர்லாம் வரும் minus 4 க்கு அப்புறம் என்ன வரும் லைன்ல நம்பர் லைன்ல கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் இங்க 0 இருக்கும் இங்க 1 இருக்கு இங்க 2 இருக்கும் இங்க minus 1 இங்க minus 2 இங்க minus 3 இங்க minus 4 அதுக்கு அப்புறம் இங்க minus 5 வரும் அப்ப minus 5 வரக்கூடாது அதுல இருந்து 2 வரைக்கும் இந்த நம்பர்ஸ் முல்லா ஓகேங்களா அதுக்கு அடுத்து 5th represent the following sets in set builder form set builder form னால என்னது அந்த x such that அப்படினு சொல்லி நாம எழுதணும் அதுதான் first question என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா b is equal to the set of all cricket players in india who scored double centuries in one day international அப்ப நம்ம இது எப்படி எழுத போறோம்னா b னு சொல்லிட்டோம் so b ன்ற set is equal to x such that x எதை குறிக்குது இஸ் அன் இந்தியன் பிளேயர் கொஸ்டின்ல இருக்கிறது அப்படியே எழுதுனா போதுங்க கிரிக்கெட் பிளேயர்னு இருக்கிறது கிரிக்கெட் பிளேயர்ஸ் இன் இந்தியான்றது அவங்க இந்தியன் பிளேயர்ஸ் எழுதியிருக்காங்க இல்ல நீங்க அப்படியே கூட கிரிக்கெட் பிளேயர்ஸ் இன் இந்தியா ஹூ ஸ்கோர் டபுள் சென்ச்சுரிஸ் இன் ஒன் டே இன்டர்நேஷனல் சொல்லி நம்ம அப்படியே கூட எழுதிடலாம் இதை எடுத்துட்டு ரொம்ப சிம்பிளா ஓகேங்களா அடுத்து c is equal to 1 by 2 2 by 3 3 by 4 இப்போ நம்ம x such that அப்படினும் போது என்ன இதுல வருது அப்படினு பாத்தீங்கன்னா கீழே வந்து எனக்கு மேலே வந்து 1 2 3 னு போகுது சரிங்களா சோ அத நான் n னு வெச்சிருக்கேன் கீழ ஆனா எனக்கு 2 3 4 னு வருது அப்ப என்ன கொடுத்தா எனக்கு இங்க 2 வரும் அப்படினு பாத்தீங்கன்னா n plus 1 சரிங்களா இப்ப n ன்ற இடத்துல 1 n plus 1 இதுதான் இப்படி எழுதி இருக்கோம் n by n plus 1 ஓகேவா 1 by 2 புரியுதுங்களா சோ இத நம்ம இந்த ஃபார்முல எழுதிறதுக்காக இத இப்படி எழுதுறோம் x such that x is equal to n by n plus 1 where n belongs to natural numbers 1 ல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் சோ where n belongs to capital n சொல்லி எழுதி முடிக்கிறோம் அவ்வளவுதான் சரிங்களா d third sum the set of all national that set of all tamil months in a year சரிங்களா அப்ப எப்படி எழுதலாம் x such that x is a tamil months in a year அவ்வளவுதான் ஓகேவா நமக்கு தேவை இந்த கர்லி பிரேसेस போட்டு x such that x is equal to னு எழுதுறோம் சரிங்களா இப்போ இது பாத்தீங்கன்னா e the set of all odd old numbers less than 9 அப்ப e is equal to set of all இது எப்படி எழுதலாம் அப்படி நாம பார்த்தோம்னா first e is equal to set of all x such that x is என்ன சொல்றாங்க odd whole numbers less than 9 அப்ப xன்றது கண்டிப்பா ஒரு odd number அதுல odd whole number அவங்க ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க சோ odd number னு எழுதிறோம் அந்த x belongs to எது ஹோல் ஹோல் நம்பர்ஸ்க்குள்ள தானே இருக்கு
So x belongs to whole numbers less than 9. Upon the small x less than 9. 9 ikku keela adanal equal to 9 na inge keela symbol ponnu. So ringla where w is the set of all whole numbers. Avladha romba simple. Adutha 6th question, represent the following sets in descriptive form. Seringla p is equal to descriptive form na ennadu adha words la nama sollanum illiya january june july irukku idu eppadi ezhudalam p is the set of all english month illiya adu beginning with j endra letter la ulla english month la idhula irukku appindrom second q is equal to 7 11 13 17 19 23 29 idu ellame namakku paakumbodhu enna theriyudhu idu prime numbers nu therinjiruchu seringla so idu eppadi ezhudalam q is the set of all prime numbers between edukulla irukku 5 ku 31 ku nadulla thana idu irukku so sentence la ezhudradhukaga appadi ezhudirukom r is equal to set of all x such that x belongs to n where x less than 5 5 ku keela irukku seringla appo enna varum r is the n na natural number R is the set of all natural numbers less than 5. அவ்வளவுதான். அடுத்து 4th. S is equal to x such that x is a constant in English alphabets. அப்ப என்ன எழுதنا போறோம்? S is the set of all English consonants. அவ்வளவுதான். இங்க numbers w கொடுத்தா ஹோல் நம்பர்ஸ் னு சொல்லணும். n னா natural numbers அத represent பண்ணி நம்ம answer எழுதணும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்.